ஃப்ரெண்ட்ஸ் இசிஐஎல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரரூபா இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் எயித்து ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இசிஐஎல் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பாருங்க அவங்க மெயினாக வந்து இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் காம்பனென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுவாங்க ஸோ அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஓட்டிங் மிஷினாக இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க ப்ரோக்ராமல் லாஜிக் கண்ட்ரோலர் எர்த்து ஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுவாங்க ஸோ இங்கேருந்து பார்த்திங்கனா மூணு விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரி டெக்னிக்கல் ஆஃபீஸரு ஜூனியர் டெக்னீஷன் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சாலரியுமே வந்து பாருங்க இயர் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கும் செகண்ட் இயர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட் இயர் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர்த் இயர் வந்து பாருங்க ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கான சாலரி இருக்கும் இது இல்லாமல் லம்சம் அமௌண்ட் வந்து டுவெல் தௌசண்ட் உங்களுக்கு தருவாங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் வந்து இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்க இருபத்தஞ்சாயிரம் அதுக்கப்புறம் இருபத்தெட்டாயிரம் முப்பத்தோராயிரம் மாதிரி சாலரி வந்து வரும் ஜூனியர் டெக்னீஷனுக்குலாம் வந்து இருபத்திரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தெட்டு ஸோ அதுக்கப்புறம் இருபத்தி நாலாயிரத்தி ஏழ்நூத்தி எண்பது இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தம்பத்தெட்டு இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இயர்லி உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் சேலரி ஸோ இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் வந்து ஸோ ஜூனியர் டெக்னீஷியன் கேட்டகிரி இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதே ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருந்தால் முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு இந்த ஏஜ் இல்லாமல் உங்களுக்கு இருந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஆன்லைன் மோட்ல தான் இசிஐஎல் டாட் சிஓ டாட் இன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் அந்த இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து எய்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் செலெக்ஷன் மெத்தட் வந்து எப்படி இருக்க போகுதுனா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம் கிடையாது வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து தருவாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு ஒரு முப்பது மார்க்கு ஸோ என்ட்ரிக்கு வந்து ஒரு ஐம்பது மார்க் வந்து இருக்கும் அதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனில் வந்து பிஇ பிஇபிடெக் முடிச்சவங்க ஸோ அதுக்கப்புறம் ஐடிஇயில் நீங்கள் அப்பன் ஐடிஐ முடிச்சிட்டு அப்பென்டிப் பண்ணிங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒன் இயர் அப்பென்டிப் முடித்தவங்க அது மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மெயினாக வந்து நீங்கள் பிஇ நீங்கள் பிஇபிடெக்கில் வந்து பாருங்க உங்களுக்கு மேலே கொடுத்துருக்க அந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இருந்தால் ஒன் இயர் இருந்தால் போதும் அதே மாதிரி ஜூனியர் டெக்னீஷனுக்குலாம் வந்து பாருங்க ஐடி முடிச்சுட்டு நீங்கள் அப்பென்டிஷிப் வந்து ஒன் இயர் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜூனியர் டெக்னீஷனாக இருந்தால் ஐடி முடிச்சுட்டு நீங்கள் அப்பெண்டஸ்ஷிப் முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் மெத்தட் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இது தவிர உங்களுக்கு வந்து ஜென்ரல் கண்டிஷன்ஸ் வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க இதை கரெக்டாக வந்து ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ எய்த் ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்